பஜாஜும் கேடிஎம்மும் பேட்டரி பைக் ரெடி பண்ணுறாங்க, சாரி அந்தசா சொல்லுவோம், இ பைக்ஸ் ரெடி பண்ணுறாங்க. அண்ட் ப்ரொடக்ஷன் இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகிடும். எனக்கு தெரியும் இந்த மாதிரி நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் வருது போது வருது போது, பட் திஸ் இஸ் சம்வாட் லெஜிட் பிகாஸ் இந்த வாட்டி நிறைய வீடியோஸ் சிக்கிச்சு. அதுக்கு முன்னாடி சேனல் புதுசுனா என் பேர் வரும், வீக்கெண்டில் ரைட் போவேன், அந்த வீடியோவாக எடுத்து யூடியூப்ல போடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிரைபர்ஸ் அதை பார்த்து நாலு வாரம் அன்பாக கமெண்ட் பண்ணுவாங்க, நான் அது கமெண்ட் சின்ன ரிப்ளை பண்ணி நாட்டு குத்திக்கணும், நாங்களும் அப்பப்போ மீட் பண்ணிக்கணும், நாங்களும் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். உங்களுக்கும் பைக் பைக் ரைட் ஸ்டார் விளாக் மோட்டோ விளாக் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த சேனலை மைண்டில் வச்சுக்கோங்க, மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். அதர் தேன் தட், என்ன மக்களே எப்படி இருக்கீங்க? ரிப்போர்ட்டட்லி லீக்டு டாக்குமெண்ட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 48 kV இவி ஆர்கிடெக்சரில் பவர் பிளான்ட் ஒன்று இதுக்குன்னு டிசைன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் ஒரு ப்ரெஸ் ரிலீஸில் mid-2022 எலக்ட்ரிக் பைக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனி ப்ரொடக்ஷன் பிளான்ட்டை இதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 300 crores இதுக்காக பிளஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங், அவங்களோட பூனே ஃபெசிலிட்டி ரொம்ப பெரிய ஃபெசிலிட்டி, ஆல்ரெடி அப் அண்ட் ரன்னிங். அண்ட் அந்த கெப்பாசிட்டிக்கு அவங்களால ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 500,000 இ பைக்ஸ் அசம்பிள் பண்ணி தள்ளிட முடியும். பஜாஜ் மட்டும் இல்லாமல் கேடிஎம்மும் பியூர் மொபிலிட்டியோட ஒரு ஜீரோ எமிஷன் பிளான் அடிப்படையில் கேடிஎம் டியூக் ஸ்டைலிங்கில் ஒரு இ பைக் லான்ச் பண்ணலாம்னு இருக்காங்க. பட் பஜாஜாமி 2020 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருந்தாலும், கேடிஎம் டியூக் மாடலில் இ பைக்ஸ் எப்படி எப்போ எதிர்பார்க்கலான்னு இப்போ வரைக்கும் கான்க்ரீட்டாக ஒரு நியூஸுமே இல்லை. ஐநோ கொஞ்சம் தேடி பார்க்குறேன் ஏதாவது கிடைக்குதானு. அண்ட் பஜாஜ் கேடிஎம் மட்டும் தான் லீக் பண்ணி சீன் போடுவாங்களா, நானும் போடுவேன்னு ஹஸ்குவார்னா ஸ்வாட் பில்லியன் விட் பில்லியன் மாதிரி ஒரு இ பில்லியன் ஒன்று ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று சுற்றினுது. கண்டிப்பாக இ டியூக்கும் இ பில்லியனும் டிசைன் தவிர வேறு எந்த ஸ்பெக்கும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஏன்னா டியூக் 250 ஸ்வாட் அண்ட் விட் பில்லியனோட ஒற்றுமை எப்படின்னு தான் நமக்கு தெரியாதான்னு. ஸோ ஆஸ் லீக்ஸ் ரிவீல்ஸ், இ டியூக் அண்ட் இ பில்லியன் 5.5 kW நான் ரிமூவபிள் பேட்டரி பேக், மேக்ஸிமம் பவர் 10 kW, அதாவது 13.4 BHP, சம்வாட் க்ளோஸ் டு டியூக் 125 பெட்ரோல் வெர்ஷன் என்ன ஆஃபர் பண்ண ஒரு 14.5 BHP நினைக்கிறேன், கிட்டத்தட்ட வந்துட்டானுங்க. அப்படியே லான்ச் ஆனாலும் ஒரு நல்ல ப்ரைஸ் டேக்கில் விற்றா டியூக்கு இருக்கிற பாப்புலாரிட்டிக்கு ஆஸ்திரியாக்காரன் இ பைக் மார்க்கெட் அள்ளிடுவான். குறிப்பாக 10th 12th பசங்க, காலேஜ் பசங்க, ஆஃபீஸ் பீப்புள் எல்லாருக்கும் ஒரு செம்ம ட்ரீட்டு, நல்ல வால்யூம் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக இ டியூக் அண்ட் இ பில்லியன் 2023 வராது. ஆனால் ஹஸ்குவார்னாவோட வெக்டர் ஸ்கூட்டர் இந்தியாவில் ஸ்பை ஆயிடுச்சு, அதை வேணால் நம்ம 2022 or 2023 எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம். ஆனால் எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இதில் நோட் பண்ண வேண்டியது, ஹஸ்குவார்னா கேடிஎம் இவங்கெல்லாம் இ பைக் காம்படிஷனுக்கு வராங்க அப்படின்னா ஒன்று மட்டும் நிச்சயம், பவர் அவுட்புட் எல்லாம் பங்கமாக இருக்க போகுது. இதோடு சேர்ந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, இ பைக்ஸ் ஆர் த ஃபியூச்சர் அண்ட் இட்ஸ் நோ ஜோக் எனிமோர். கேடிஎம்ஸு ஹஸ்குவார்னாலாம் வராங்க காம்படிஷனுக்கு. அண்ட் ட்ரேடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, இவி கம்பெனிஸு பப்ளிக் லிஸ்டடாக இருந்ததுன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி அப்போவே வாங்கின சாஃப்ட்வேர் கம்பெனி ஷேர்ஸ்லாம் இப்போ ஸ்கை ராக்கெட் ஆச்சோ, அதே மாதிரி இப்போது இவி கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் அப்புறமா ஸ்கை ராக்கெட் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. ஒழுங்காக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சும்மா யாராச்சும் வந்து இந்த பாருங்கள் இந்த கிராஃப் இப்படி மேலே போகும்போது நீங்கள் பை பண்ணிங்கன்னா அது மறுபடியும் மேலே போச்சுன்னா உங்களுக்கு காசு வரும், கீழே இறங்கிச்சுன்னா லாஸ் ஆகிடும், ஸோ நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணி நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு கெஸ்ஸிங்ஸ் அடிப்படையில் ட்ரேடிங் பண்ண சொன்னால் அதெல்லாம் பண்ணாதீங்க. சீட்டு ஆடுறதுக்கும் ட்ரேடிங் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இல்லை, பொறுப்பாக இருங்க ஓகேவா. எத்தனை பேருக்கு பஜாஜ் கேடிஎம் அண்ட் ஹஸ்குவார்னா பைக் பிடிக்கும் இங்கே, அண்ட் அவங்க இ பைக் விட்டால் எத்தனை பேர் வாங்குவீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்படிக்கு என்றும் அன்புடன் அருண் என்னும் நான்.